காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நடிகர் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களும் முன்னணி நடிகர்களும் தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது தொடர்பான செய்திகளை வழங்குவதற்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்திலிருந்து மதி இணைப்பில் இருக்கார். மதி, வணக்கம். மிருணாளினி, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ் திரையுலகினர் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டமானது அறவழியில் நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த போராட்டம் மதியம் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த போராட்டத்தில் எந்த விதமான கோஷங்களோ அல்லது கண்டன உரைகளோ எதுவுமே கிடையாது. இங்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் திரையுலகினர் அமைதியான முறையில் அமர்ந்து மத்திய அரசிற்கு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் நடிகர் சங்கத்தை சேர்ந்த தலைவர் நாசர், துணைத் தலைவர் பொன்வண்ணன், அதே போல பொதுச் செயலாளர் விஷால் ஆகியோர் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல தமிழ் திரையுலகினுடைய முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன் மற்றும் பழம்பெரும் நடிகர்களான சிவகுமார் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார். அதே போல இயக்குநர்கள் செல்வமணி, பிரவீன்காந்த் மற்றும் எஸ் ஏ சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல இசையமைப்பாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல பெப்சியின் விநியோகஸ்தர்கள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கத்தை சேர்ந்தவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் சங்கம், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், பெப்சி உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் தமிழகத்தினுடைய திரை உலகத்தினர் இந்த போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல முன்னணி நடிகர் தனுஷும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்திற்காக வள்ளுவர் கோட்டத்தில் மிக சிறிய அளவிலான பந்தர்களை அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதன் காரணமாக போராட்ட பந்தலில் நுழைய முடியாமல் ஏராளமானோர் வாசலை காத்திருக்கின்றனர். அதே போல உள்ளே நுழைய முயன்றவர்களுடன் ஏற்கனவே அங்கு அமர்ந்திருப்பவர்களுக்கும் ஒரு சிறிய அளவிலான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இங்கு பொறுத்தவரைக்கும் இது தொடர்பாக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நாசர் விளக்கம் அளித்திருக்கிறார். பெரிய இடத்தில் போராடுவதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி அளிக்கப்படவில்லை. எனவேதான் வள்ளுவர் கோட்டத்தில் இந்த சிறிய இடத்தில் போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளும், உறுப்பினர்களும், நடிகர் நடிகைகள், கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் இருக்கும் இடத்தில் தொடர்ந்து சிறிய அளவில் ஏற்படும் சிரமங்களை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு தருமாறு நடிகர் சங்க தலைவர் நாசர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மிருணாளினி, மதி, இந்த போராட்டத்திற்காக சங்கத்தின் சார்பில் சுமார் 3000 உறுப்பினர்களுக்கும் சங்கத்தார்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கமல், ரஜினி போன்ற முன்னணி நடிகர்களும் இதில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருந்தது. அவங்க எப்போ பங்கேற்கிறாங்க? அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரை உலகத்தினுடைய உணர்வை அங்கே யாராவது பிரதிபலிக்கிறாங்களா? அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடியதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சதா மதி? தற்பொழுது பேசுவதற்கான சூழல் எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவருமே தொடர்ந்து நடிகர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று அமர வைப்பது, இங்கு நடைபெறக்கூடிய சிறு சிறு நிகழ்வுகளை கண்காணிப்பது, கூட்ட நெரிசலை சமாளிப்பது போன்ற உள்ளிட்ட விவகாரங்களில் அவர்கள் தற்பொழுது வேலையாக இருக்கிறார்கள். போராட்டம் தொடங்குவதற்கு முன்பாக நம் சிஆர் சரஸ்வதி, இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ், நடிகை ஆர்டின் உள்ளிட்டவர்களிடம் பேசினோம். அவர்களை பொறுத்தவரைக்கும் காவிரி விவகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட விவசாயத்தினருக்கான மட்டும் பிரச்சனையாக கிடையாது. இது தமிழகத்திற்கான பிரச்சனை. நடிகர்களாகவும் கலைஞர்களாகவும் இருக்கக்கூடிய எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. நாங்களும் இதற்காக போராட வேண்டும். ஏனென்றால் திரை உலகத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதிலும் குறிப்பாக நடிகர் நடிகைகள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கான கவன ஈர்ப்பு என்பது மிக அதிக அளவில் இருக்கும். மற்றவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும், நடிகர் நடிகைகளும் திரை உலகத்தினரும் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கும் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்கும். எனவே நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் என்று அவர்கள் தங்களது உணர்வினை தெரிவித்திருந்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல நடிகர் சங்கம், மற்ற சங்கங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது. போராட்டத்தில் பங்கெடுப்பவர்கள், அது பெரிய நடிகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதே போல சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் சரி, இங்கு வருபவர்கள் உடனடியாக தங்களினுடைய பெயரை இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வருகை பதிவேட்டில் பதிவேற்றம் செய்கிறார்கள். இங்கு அதிகமான அளவில் இடவசதி இல்லாததன் காரணமாக வருபவர்கள் பெரும்பாலும் தங்களினுடைய பெயரை வருகை பதிவேட்டில் குறிப்பிட்ட பின்னர் சிலர் செல்வதையும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே காலையிலிருந்து இங்கு இருப்பவர்கள் புதிதாக வருபவர்களுக்கு இடம் விட்டு ஏற்கனவே அமர்ந்திருப்பவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு செல்வதையும் பார்க்க முடிகிறது.
இன்னும் சிறிது நேரத்தில் ரஜினிகாந்த் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது 10:30 முதல் 11 மணிக்குள் ரஜினிகாந்த் வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல நடிகர் கமல் எப்பொழுது வருவார் என்பது தொடர்பான தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை தற்பொழுது வரை. முன்னணி நடிகர் கூடிய விஜய் காலை 8:50 மணி அளவிலேயே போராட்ட களத்திற்கு வந்து தற்பொழுது அவர் போராட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல சிவகார்த்திகேயன் வந்திருக்கிறார். சிறிது நேரத்திற்கு முன்பாக நடிகர் தனுஷ், இயக்குனர் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோர் வந்திருக்கிறார்கள். நடிகர்களை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது முன்னணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் வந்துவிட்டார்கள். இயக்குநர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தற்பொழுது முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் யாரும் வரவில்லை. அதே போல இசையமைப்பாளர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்டு பெயரை சொல்லக்கூடிய இசையமைப்பாளர்கள், அதாவது சங்கர் கணேஷ் இசையமைப்பாளர் வந்திருக்கிறார். அவரை தவிர பெயரை குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய இசையமைப்பாளர்கள் யாரும் தற்பொழுது இங்கு வரவில்லை. அதே போல பெப்சி சங்க தலைவர்கள், பயனாளர்கள், விநியோகஸ்தர்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பெரும்பாலும் இங்கு வந்திருக்கிறார்கள். மிருணாளினி.